சமூகம் டிவியின் மற்றொரு ஆய்வு பகுதியூடாக இணைந்திருக்கின்றோம். இணைந்திருக்கும் நான் உங்கள் மது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் அறிமுகம் செய்யப்பட்ட ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் இந்தியா முழுவதும் புதிய பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்கள் ஆரம்பமாவதற்கும் சிறு நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு உலகளாவிய ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவதற்கும் வழிவகுத்துள்ளது. அந்த வகையில் தற்போது இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் போட்டி போட்டு பாதுகாப்பு தயாரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. கடந்த புதன்கிழமை உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு உற்பத்தி இலக்கு தொடர்பான தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதன்படி உத்தரப்பிரதேச பாதுகாப்பு உற்பத்திகளுக்கான மூலதன இலக்கு 50,000 கோடி ரூபாயாக உள்ளது என ஓய்வு பெற்ற உத்தரப்பிரதேசத்திற்கான பாதுகாப்பு அமைச்சு முக்கிய அதிகாரி RKS படாரியா தெரிவித்துள்ளார். 12,000 கோடி மூலதனம் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்கனவே அண்மையில் நடைபெற்ற டிஃபென்ஸ் எக்ஸ்போ கண்காட்சிகளின் போது கைச்சாத்திடப்பட்டு இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தங்கள் இந்தியாவின் தனியார் நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுடன் கைச்சாத்திடப்பட்டு இருந்தது. தற்போது உத்தரப்பிரதேசத்தில் மேலும் பாதுகாப்பு அபிவிருத்திகளையும் பிரதேச அபிவிருத்திகளையும் மேம்படுத்துவதற்கான பல புதிய நடவடிக்கைகள் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி மிக விரைவில் 50,000 கோடி மூலதன இலக்கை அடையக்கூடியதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இதற்கு போட்டியாக 75,000 கோடி மூலதன இலக்கை அடைவதற்கு தமிழ்நாடு களம் இறங்கியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை தமிழக முதலமைச்சர் திரு MK Stalin அவர்கள் புதிதாக தமிழ்நாட்டிற்கு உரிய பாதுகாப்பு உற்பத்தி நிலையங்களாக தமிழ்நாடு அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மற்றும் தமிழ்நாடு ஸ்மார்ட் அண்ட் அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் சென்டர் ஆகியவற்றை திறந்து வைத்துள்ளார். அது மாத்திரமன்றி அடுத்த 10 வருடங்களில் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் 75,000 கோடி மூலதனத்தை பெறக்கூடியதாக புதிய பாதுகாப்பு மற்றும் வான்பொருள் உற்பத்தி கொள்கைகளை அறிமுகம் செய்துள்ளார். இந்த புதிய கொள்கைகளுக்கு இணங்க 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் புதிதாக தமிழ்நாட்டில் உருவாக்கப்படும் என்பதும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக உருவாகியுள்ளது. 141 கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எனும் தமிழ்நாட்டு அதிமேம்படுத்தப்பட்ட உற்பத்தி மையம் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு ஆயுத உற்பத்திகள் வடிவமைப்புகள் மற்றும் பரிசோதனைகள் போன்றவற்றை முன்னெடுக்கும் எனவும் 251 கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள டென்சாம் தமிழ்நாட்டின் வானியல் ஆராய்ச்சிகள் இயற்கை தொழில்நுட்ப நடவடிக்கைகள் கடற்றுறைசார் தொழில்நுட்ப நடவடிக்கைகள் ரோபோட்டிக் தொழில்நுட்பங்கள் போன்றவற்றை கையாளும் எனவும் அறியப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஸ்மார்ட் அண்ட் அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் சென்டர் டைட்டல் பார்க் சென்னை பிரதேசத்தில் மொத்தம் 7 கிளைகளை கொண்டுள்ளது. இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதோடு மாத்திரமன்றி பிரதேசத்தில் உள்ள மத்திய மற்றும் சிறு வணிகர்களுக்கும் மிகப்பெரிய லாபம் உருவாகும் என்பதால் பிரதேசத்தின் பொருளாதார வளர்ச்சியும் பல மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசாங்கம் கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் பயிற்சி கூடங்களை அமைப்பதற்காக காந்தி ரஸ்த்ரியா உரான் அகாடமி மற்றும் டி ட்ரோன் ஆகிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டு உள்ளன. பயிற்சி கூடங்களில் 200 மாணவர்கள் வீதம் சேர்க்கப்பட்டு பயிற்சி வழங்கப்படுவார்கள் எனவும் இதனால் பிரதேசத்தில் வருடாந்தம் 2,500 வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனவும் மற்றும் பிரதேசவாசிகள் ட்ரான் விமானிகளாக ஆவதற்கு அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது எனவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் MK Stalin அவர்கள் பெருமையுடன் கூறியுள்ளார். ஏனைய மாநிலங்களுக்கு போட்டியாக தமிழ்நாடு பாதுகாப்பு உற்பத்தி நடவடிக்கைகளில் களமிறங்கியுள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று ஆரவார மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் ஏனைய மாநிலங்களைப் போல தமிழ்நாடு மிக முக்கியமானதாக தற்காலத்தில் உருவாகி வருகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் இலங்கையில் அதிகரிக்கும் சீன நடமாட்டத்தினால் எப்போது வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு கரையோர பகுதியினூடாக இந்தியாவிற்குள் சீன நபர்கள் ஊடுருவுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதால் இந்திய தேசிய பாதுகாப்பில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இனிவரும் காலங்களில் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் மற்றொரு ஆய்வு பகுதியூடாக இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் மது. நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.